Mes amis, vous allez bien? Bienvenue sur ma chaîne YouTube de Prince Academy Tamil. Aujourd'hui, je vais vous raconter une nouvelle histoire. C'est Sami à Paris. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய French Story Timeல் நான் பார்க்க போகும் கதை சாமி ஆ பாரி. சிறுவர்களினுடைய இந்த French கதை புத்தகம் French கற்பதில் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும். வாசிப்பதற்கு மிகவும் எளிய வசனங்களாகவும் அத்துடன் புதிய புதிய வார்த்தைகளை இந்த புத்தகத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளும் புதிய வார்த்தைகளை மறக்காமல் குறிப்பு எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தைகளை உங்களுடைய நாளாந்த உரையாடல்களில் பயன்படுத்தி கொள்ள முடியும். கதையை கேட்பதற்கு முன்னர் French அகாடமி தமிழ் செல்லும் மூலம் நீங்கள் French மொழியை தமிழ் மூலம் இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும். ஆர்வமுள்ளவர்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். Vous êtes prêts? சாமி ஆ Paris. Parisil Sami. Sami arrive à Paris. Arrive en mode arrivé en ravinai soli nihal kala padivam. Le métro remue. Sami est ballotté. Le métro remue. Métro asaihrade remue en mode ரெமுவே என்ற வினை சொல்லின் நிகழ்கால வடிவம். சாமி ஏ பலோத்தே. சாமி தடுமாறுகிறான், அதாவது மெட்ரோ அசையும் போது அவன் பிடிக்காமல் நிற்பதனால் விழுவது போல் அசைகிறான். அத்ராப் லா பார், அவருடைய அப்பா சொல்கிறார் கம்பியை பிடி என்று. லா ஹு ஆ தே பவே. லோத்தல் ஏ சுர் லா பூத். La rue a des pavés. கற்களாலான வீதியாக இருக்கின்றது. L'hôtel est sur la butte. ஹோட்டல் மேடான பகுதியில் இருக்கின்றது. La butte est route. அந்த மேடான பகுதி மிகவும் கரடுமுரடாக இருக்கின்றது. Je suis venu. சாமியினுடைய அம்மா கூறுகிறார் அந்த கரடுமுரடான கற்களாலான பாதைகளில் நடந்ததால் களைத்து விட்டேன். யூசி வனே என்றால் நான் களைத்து விட்டேன். சாமி அசிஸ்தே. சாமி ஒரு அணிவகுப்பில் கலந்து கொள்கிறார். அசிஸ்தா என்பது கலந்து கொள்ளுதல். இது அசிஸ்தே என்ற வினை சொல்லி நிகழ்கால வடிவம். சாமி ஃபில்ம் நோத்ர் தம். சாமி நோத்ர் தம் கட்டடத்தை படம் எடுக்கிறார். இந்த நோத்ர் தம் கட்டடம் பிரான்சில் பரிசின் நினைவு சின்னங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இது ஒரு பழமை வாய்ந்த தேவாலயம். அத்துடன் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் இடமாகவும் இது இருக்கின்றது. வீவ் லு தயாத்ர. சாமி ஏ ஹவி. வீவ் லு தயாத்ர் என்றால் சாமி தயாத்ர் என்றால் திரையரங்கில் கலகலப்பாக இருக்கிறான். சாமி ஏ ஹவி. சாமி மகிழ்ச்சியாக இருக்கிறான். சாமி அத்மீர் லா பஹாத் ஏ தேவோர் லா பார்ப பப்பா. ஃபோர்மிதாபிள் டீச்சில். சாமி அத்மீர் லா பஹாத். சாமி ஒரு சர்க்கஸை பார்த்து ரசிக்கிறான். அட்மீர் என்பது அட்மீரே என்ற வினை சொல்லி நிகழ்கால வடிவம். ஏ தேவோர் லா பார்ப பப்பா. தேவோர் என்பது தேவோரே என்ற வினை சொல்லி நிகழ்கால வடிவம், அதாவது விழுங்குகிறான் அல்லது சாப்பிடுகிறான். லா பார்ப பப்பா என்றால் தும்பு மிட்டாஸ், அவன் தும்பு மிட்டாஸ் சாப்பிடுகிறான். ஃபார்மிதாபிள் தீட்டில், மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று கூறுகின்றான். பஹி ஏ சுன் பெல் வீல். பாரிஸ் மிகவும் அழகான நகரம். ஓ எல்லே எனோர்ம, அது மிகவும் பெரிதாக இருக்கிறது என்று கூறுகிறான். லா வியூ ஏ தட்மிராபிள். சாமி ஏ தெப்பாத்தே. லா வியூ என்றால் காட்சி,
அந்த காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. சாமி ஏத்தை பார்த்தே, சாமி ஆச்சரியப்படுகின்றான். சாமி ஏத்தா ஃபாமே, பப்பா டி சாமி வின் பொன் பத்திசரி. சாமி ஏத்தா ஃபாமே, இங்கே கவனித்திருப்பீர்கள், தேயுடன் ஆ என்ற எழுத்தை சேர்த்து வாசிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இணைப்பு கோடு கொடுத்திருக்கிறார்கள். சாமி ஏத்தா ஃபாமே என்ற சாமி மிகுந்த பசியாக இருக்கின்றான். பப்பா ஜி சாமி, சாமி பப்பாவை கூப்பிட்டு சொல்கிறான். இன் பொன் பெத்திசரி, மிகவும் சிறந்த ஒரு இனிப்பு கடை. மியாம் லு பிரலினே, லு பிரலின் என்பது பரிசில் மிகவும் பிரசித்தி பெற்ற பாதாம் பருப்பால் செய்யப்பட்ட ஒரு இனிப்பு வகையாகும். இல்லியா இன் மல்டிடியூட் டு வேலோ. இல் அ ரயுசி பிராவோ ஜி சாமி. இல்லியா இன் மல்டிடியூட் டு வேலோ, ஏராளமான சைக்கிள்கள் செல்கின்றன. இல்லா ரயுசி பிராவோ ஜி சாமி, சாமி சொல்கிறான் அவன் வென்று விட்டான், கெட்டிக்காரன் என்று. இல் ஆ ரயுசி என்பது ரெயுசீர், அதாவது வெற்றி அடைதல், இதனுடைய இறந்தகால வடிவமாகும். அவன் வெற்றி அடைந்தான். லா பிரமிட் சிலுமின் எல் லுயி லா நுயி பாரி ஏ சுப்ளீம். லா பிரமிட் சிலுமின் என்றால் பிரமிட் மினுங்குகிறது, எல் லுயி லா நுயி அது இரவில் பிரகாசிக்கின்றது. பாரி ஏ சுப்ளீம், பாரிஸ் மிகவும் அழகாக இருக்கிறது அல்லது சிறப்பாக இருக்கிறது என்பது இதன் அர்த்தமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை மூலம் புதிதான பல வார்த்தைகளை கற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். இதே போன்ற ஃப்ரெண்ட்ஸ் கற்பதற்கு தேவையான வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க விரும்பினால் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், சாவ்.